வெல்கம் டு கிச்சன் சமையல் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது அமாவாசை திதியோட டேட் அண்ட் டைமிங் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மார்ச் மாதத்தில் இரண்டு அமாவாசை வருகின்றது. அதோட டேட்டும் டைமிங்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி அமாவாசை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அமாவாசை என்பது எந்த ஒரு கிரக தோஷம் இல்லாத ஒரு நாள் ஆகும். அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் நிற்கும் நாளே அமாவாசை நாள் ஆகும். இந்த நாளில் எந்த கிரக தோஷமும் கிடையாது. சாதாரண நாளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் கிரக தோஷம் என்று ஏதாவது இருக்கும். ஆனால் இந்நாளில் மட்டும் எந்த ஒரு கிரக தோஷம் எதுவும் இல்லாத நாள். அதனால தான் இந்நாளில் வந்து எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கலாம் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியம் முழுமையாக அடையும், வெற்றி கிடைக்கக்கூடும். அமாவாசையில் வீதிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பூசணிக்காய் உடச்சி கிடக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஏன் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் துஷ்டி கழிச்சு போட்டால் முழுமையாக அதுலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடுன்றது தான் நம்பிக்கை. அதுவும் உண்மையும் கூட ஆன்மீக ரீதியாக. அதே போல் பல பேர் வீட்டில் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க, தாயார் இதேமாரி முடியை கட் பண்ணி விட்டால் நல்ல முடி வேகமாக நிறைய அடர்த்தியாக நீளமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், துஷ்டி கழிச்சா எப்படி முழுமையாக விடுதலை கிடைக்குமோ, முடி கட் பண்ணால் எப்படி நீளமாக வேகமாக வளருமோ, அதே போல தான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்காரியமும் தடையில்லாமல் பெரிய வளர்ச்சி அடையும், வீழ்ச்சியே இல்லாத வெற்றி கிடைக்கும் இந்த அம்மா. ஸோ இந்த அமாவாசையில் எந்த ஒரு நல்காரியமும் தொடங்கலாம். உங்களுக்கு எது முக்கியம் மனதில் படுகிறதோ அது எல்லாமே நல்காரியம்தான். அந்த நல்காரியத்தை நீங்கள் வந்து இந்த அமாவாசையில் தொடங்கினா உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கடை ஆரம்பிக்கிறாங்க, அமாவாசை நாளில் கடை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கலனாலும் நஷ்டமே இல்லாமல் அந்த கடையை மூடிடுவாங்க. அதே போல தான் அதான் மூடிடுவாங்கன்றது நீங்கள் அபசகுனமாக எடுத்துக்க தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வெற்றி தான் அதுலேருந்து கிடைக்கும், வீழ்ச்சியே இல்லாத வெற்றி கிடைக்கும். அதனால் எந்த ஒரு நல்காரியமும் செய்யலாம். உங்களுக்கு எது முக்கியம் படுகிறதோ அது எல்லாமே நல்காரியம்தான். சரி, அமாவாசையோட டேட்டும் டைமிங் என்னன்றதை இப்போ பார்ப்போம். மார்ச் மாதம் முதலில் வரக்கூடிய அமாவாசை எப்போது பார்த்தீங்கன்னா 2 மார்ச் 2022 அன்னைக்கு வருது. அன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே, புதன்கிழமை ஆகும். அதோட டைமிங் என்ன என்பதை பார்ப்போம். 1ஆம் தேதி அது தொடங்குகின்றது. 12:45 PM தொடங்கி அதற்கு மறுநாளான 2ஆம் தேதி 11:29 PM முடிவடைகிறது. அதே மாதத்தில் இறுதியில் வரக்கூடிய அமாவாசையோட டேட் என்னன்னு பார்க்கலாம். 31st மார்ச் 2022 அன்னைக்கு வருது. அன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே, வியாழன்கிழமை ஆகும். அதோட டைமிங் என்னன்றதை பார்ப்போம். 31ஆம் தேதி தொடங்குகிறது. 12:53 PM தொடங்கி அதாவது மதிய வேளையில், அதற்கு மறுநாள் 1ஆம் தேதி ஏற்பல்ல 12:32 PM முடிவடைகிறது. அமாவாசை திதினாலே நம்ம தமிழர்கள் கொண்டாடக்கூடிய வழக்கம் பார்த்திங்கன்னா இறந்து போன நம் முன்னோர்களுக்கு ஃபோட்டோவுக்கு வைத்து பூஜை நடத்தி படையல் போடுவது தான் நம்மளோட பண்பாடு ஆகும். அது மிக சிறந்த பழக்கமே. நம்ம படையலிட்டு காக்கைக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறந்த ஒரு வழக்கம். அப்படி செய்பவர்கள் மனிதர்களுக்கு யாருக்காவது அன்னதானம் செய்யலாம். செய்ய முடியாதவங்களும் அந்நாளில் நம்ம முன்னோர்களை மனதில் நினைத்து கொண்டு அன்னதானம் செய்வது சிறந்த பலனை பெற்றுத்தரும். முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை, அதனால் அவங்க மகிழ்ந்து நமக்கு ஆசீர்வாதமும் ஆசையும் வழங்குவார்கள். அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் முக்கியம். இது ஏன் இவ்வளோ முக்கியம்ன்றது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம். ஒருவர் ஜாதகத்தில் பித்ருதோஷம் மட்டும் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அது வாழ்க்கையை சூன்யமாக்கிடும், இருந்தும் இல்லாமல் போல் வாழ்வது ஆகும்.
அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தில் நீங்கள் இப்போது ஸ்கூட்டர் வாங்கணும், வாங்கியே தீரணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவன் வாங்கியிருக்கவே மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் ஜோஷியக்காரனுக்கும் தெரியாது. என்னம்மா இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும், ஏன் வாங்கலைன்றது எனக்கு எப்படி தெரியுன்றது அவன் முடிச்சிடுவான். அப்படி பார்த்தீங்கன்னா தோஷம், அதாவது பித்ருதோஷம். பித்ருதோஷம் என்பது நம்ம எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக வாழணும்னு எழுதப்பட்டிருந்தாலும் அவங்களோட சாபம் இருந்துச்சுன்னா அது நமக்கு கையை வந்து சேரவே சேராது, வாழ்க்கையை சூன்யமாக்கிடும். அப்பேற்பட்ட தோஷத்தை நம்ம இல்லாமல் செய்வது தான் சிறந்தது. அதனால் அவங்களுடைய ஆசை பெறுவது, ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் அவசியம். பெருசாக நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. அமாவாசை நாளில் அவங்கள நினச்சி நீங்கள் மற்றவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தீங்கன்னா அதனால் அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களை மனமார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த ஒரு சிறிய காரியத்தை நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயமே. அதனால் முடிந்தால் இந்த செய்து பாருங்கள். மற்றும் அமாவாசைனால நீங்கள் புண்ணியம் பண்ணிங்கன்னா அது பல மடங்கு வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது 1 ரூபா கொடுத்தீங்கன்னா எந்த நாளாக இருந்தாலும் அது 2 மடங்காக திரும்ப கிடைக்கும்ன்றது ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சாஸ்திர உண்மையாகும். அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் அது பல மடங்காக திரும்ப கிடைக்கக்கூடும். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்க. இல்லை என்றால் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தண்ணி கொடுங்க, இல்லைனா பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. அதுவுமே செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் மரத்துக்கும் தண்ணி விடுங்க. அதுவுமே புண்ணிய கணக்கில் நமக்கு சேர்க்கப்படும். அதுவுமே செய்கிறதுக்கு டைமே இல்லையே அப்படின்னா போகிற வழியில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு இந்த நாளில் நீங்கள் அபிஷேகம் செய்கிறதா இருந்தீங்கன்னா அந்த அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துட்டு போங்க, இல்லைனா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு பணமாக கொடுத்துட்டு போங்க. அதுவுமே புண்ணிய கணக்கில் சேர்க்கப்படும். இப்படி அமாவாசையில் நம் முன்னோர்களுக்கு நினைத்து யாருக்காவது அன்னதானம் செய்யலாம், இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் தானம் தர்மம் செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் தொடங்கப்பட காரியம் நல்ல முழுமையாக அடையும், நல்லதாக முடியும்.